ஓபன் பண்ண நம்ம ஆளுங்க வளக்க போல நடு ராத்திரி போத்திட்டு தூங்காம கார் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்ப பென்னுக்கு ஏதோ தப்பா தோணுது யாராச்சும் டிராப் வச்சிருப்பாங்களோன்னு டவுட் ஏறந்தாலும் பரவால்ல எவனா இருந்தாலும் ஒரு கை பாத்தலாம்னு அவங்க பாட்டுக்கு சல்லுன்னு போறாங்க வழியில பார்த்தா எவனோ கரப்பாம்பூச்சிய மாதிரி வண்டியை கவுத்தி போட்டுருப்பான் எந்த லூசு பயடா இப்படி லாரியை கவுத்தி வச்சிருக்கான்னு கெவின் போய் டோர் ஓபன் பண்ணி பாப்பான் ஒண்ணும் தெரியாது ஒரே இருட்டு அப்படியே ஜூம் பண்ணி உள்ள போனா திடீர்னு டிஎன்ஏலியன்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் என்ன வழக்க போலதான் மண்டை உடையிற அளவுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க அப்ப நம்ம பெண்ணு ஸ்பைட்ருமன் கீ மாதிரி அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் இன்னும் ஏகப்பட்ட டிஎன்ஏ ஏலியன்ஸ் வண்டி வண்டியா வர ஆரம்பிச்சுருவாங்க இத்தனை பேர் வந்தா பிள்ளைகளால என்ன பண்ண முடியும் பிளாட்டு கேவின்னு பிளாட்டு வெண்ண மரக்களையோட உடைச்சு கீழே தள்ளி விட்டுருவாங்க அம்பிட்டு தான் ஜோலி முடிஞ்சதுன்னு பார்த்தா திடீர்னு பாஞ்சி பாஞ்சு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான் அதுவும் வெறி புடிச்ச வேங்க மாதிரி அப்படி எல்லாத்தையும் நொறுக்கிட்டு கட்சியில நம்ம கெவின கை குடுத்து காப்பாத்தும் போது என்ன பெண்ணு இந்த அடி அடிக்கிறேன்னு அசந்து போயிருவான் ஆடி போயிருவான் ஆனா ஏன் திரு திருன்னு முழிப்பான் என்னாச்சுன்னு சைடில் பார்த்தா இருந்து விழுந்து அதே இடத்துல தான் கிடப்பான் அப்ப இது யாரு அச்சோன்னு பெரிய சாக்கு ஏன்னா ஆல்ரெடி பென்னு மாதிரியே ஒருத்த வந்து லொல்லு பண்ணிட்டு போனான்ல அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பயம் பெண்ணுக்கு ஏன் நம்மளை காப்பாற்றனான்னு ஒரு டவுட் அவன் நம்மளில் ஒருத்தன்னு காப்பாற்றின பானா அட மண்டும் மண்டும் நான் ஒன்றும் உன்னோட கேட்டகரி கிடையாது நார்மல் மனுஷேன்னு பென்னை மாதிரி நான் தான் பென் டென்னிசன் இந்த வாட்ச்சை வச்சுன்னு எடுப்பான் அவனுக்கு எல்லா மேட்டரும் பெண்ணை பற்றி தெரிஞ்சுருக்கு பெண்ணுக்கு பெரிய ஃபேனாமா பெண்ணு தான் யாராக இருந்தாலும் டீமில் சேத்துக்குவானே

நேரா ஊடு வந்து சேர்ந்துருவாங்க அப்ப கெவின் கையில ஒண்ணு வச்சுக்கிட்டு இது என்னன்னு தெரியுமான்னு ஊருட்டிட்டு இருப்பான் ஆனா பெண் அந்த ஸ்பைடர் மங்கிய பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பான் என்ன அவன் இவங்க எல்லாத்தோட உயிரையும் காப்பாத்தி இருக்கான்ல பதிலுக்கு நம்ம ஒண்ணு செய்யலையு பீலிங்ல உட்காந்துட்டு இருப்பான் அப்ப வெண்ணு வந்து கெவின் கையில இருக்கிறது என்னன்னு கேப்பாளா அப்ப நீ யாச்சு கேட்டிய எனக்கே தெரியல அந்த டிஎன்ஏ ஏலியன்ஸ் இருந்தா ஆட்டைய போட்டேன்பா குவென் அதை வாங்கி பார்த்துட்டு எங்க கிராண்ட்பா இதை வச்சுதான் காதை கிளீன் பண்ணுவாருன்னு பித்துக்குவா உள்ள இருந்து பச்சை கலர்ல ரெண்டு சொட்டு லொட்டு லொட்டுன்னு வந்து விழுமா அப்படி விழுந்த இடமே வெந்து போய் போய் ஓட்டே ஆயிரும் இத வச்சு அவங்க தாத்தா காத கிளீன் பண்ணாரு வெரி அட்ராசியஸ் அப்ப தெரியாம அது உருண்டு பெண்ணு பக்கத்துல போய் விழும் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நம்மால தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பான் கட் பண்ண அந்த கிரையோஜெனிக் லேப்ல அந்த குரங்கு பைய அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் அடிச்சு போட்டு என்னத்தையோ ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான் ஆனாலும் அவனால எஸ்கேப் ஆக முடியாது ஏகப்பட்ட வேற ரவுண்ட் கட்டிடுவாங்களா அப்பனே நம்ம பெண்ணு கூப்பேலினா வந்து ஹெல்ப் பண்ணுவான் எல்ல நான் தான் பெண்ணு இங்க என்னல பண்றேன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி எக்யூப்மென்ட் எடுக்க வந்தேன் பா எல்ல குரங்கு பைல இதுக்கு பேரு திருட்டுலாம் பா அட விடுப்பா விடுப்பானு பேசிட்டு இருப்பானுங்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து சுட ஆரம்பிச்சிருவானுங்க இவனுங்க வேற சல்லி பயில கண்ணு அந்த செக்யூரிட்டியோட கண்ண புடிங்க இந்த குரங்கு பைய சுட போவானா இன்னொன்னு பெண் அவனை தடுத்து அப்படியே ஜெல்லியா சுருட்டி அங்க இருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டு வந்துருவான் அப்படி தனியா கூட்டு வந்து ஏம்ல அப்படி பண்ற இப்ப எல்லாம் திருலாமா நீ ஒரு திருட்டு பயிலான்னு கேட்ட உடனே அவன் டென்ஷன் ஆயிருவான் அப்புறம் தான் ஒரு பிளாஸ் பேக் சொல்லுவான் ஏக்சுவலி அவன் ஒரு ராஜா சிமியன் தான் அவன் பேரு கதையை ஓபன் பண்ண அவங்க பிளானட்ல ஒரு பெரிய வார் நடந்துச்சு அத தலைமை தாங்குனது ஜெஃப்ரெட்ங்கிற லெஜெண்ட் லெஜெண்ட் லெஜண்ட்

அப்படி ஆகும்போது போது அந்த கிறிஸ்டல் திடீர்னு உடஞ்சு போச்சு அட கன்றாவியே என்ன இந்த குரங்கப்பைய ராஜா ஆன கிறிஸ்டல் உடஞ்சு போச்சேன்னு அவசகனமா சொல்லி அவனை ராஜா போஸ்டிங்ல இருந்து தூக்கி இருவாக்கி அதனால தான் இவன் வெறி கொண்டு கிறிஸ்டலை திருப்பி கொண்டு போவேன் அப்படின்ட்டு இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருப்பான் பெண் அந்த கிறிஸ்டல் எங்க இருக்குன்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்றேன் அது ஏதோ ஒரு ஏரியாண்டா இருக்குதாமா அந்த ஏரியாண்டால இருந்து எடுக்கிறதுக்கு இப்போ எடுத்துட்டு வந்தானே ஒரு எக்யூப்மெண்ட் அது தேவைப்படும் தான் அது ஆட்டோ போட வந்திருப்பான் இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதலே என்னால முடியாது நீர்வான் அவ்வளவுதானே நாம சேர்ந்து

ஒரு வழியா எல்லாத்தையும் பிளந்து எடுத்துருவா ஆனாலும் வந்துகிட்டே இருப்பாங்க நீங்க உள்ள போங்க அனுப்பி விட்டுருவாளா இவனுக்கு மூணு பேரும் மட்ட மாட்டேன்னு உள்ள கிளம்பிடுவாங்க அப்படி ஒவ்வொரு டோரா திறந்துட்டு போய் அந்த சூட்ட எல்லாம் கழட்டி போட்டுருவானுங்க ஏன்னா உள்ள நார்மலா ஏர் வர ஆரம்பிச்சிரும் அடுத்த டோரை திறக்கலான் சுத்தி விட்டு துறப்பானுங்க ஏகப்பட்ட ரோபோட்ஸ் நின்னுட்டு இருக்கும் உடனே கெவின் என்ன பண்ணுவான் அதுங்கள போட்டு நொங்கு நொங்கு நொங்க ஆரம்பிச்சிருவான் சோ கெவின் அத டைவர்ட் பண்ணிட்டு இருப்பான் அதை யூஸ் பண்ணி பெண் அந்த குரங்கு பயிலும் உள்ள ஓடிடுவாங்க ரெண்டு வழி போகுமா எந்த பக்கம் போகணும்னே தெரியல திடீர்னு இரும்பு டோர் ரெண்டு பக்கமும் டப்பு டப்பு

கையிலயும் முடிக்கிறேன்னு அவனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவான் பெண்ணு டக்குன்னு ஜெட்ரேவா மாறி கீழே விழுந்து சாகரக்குள்ள அந்த வாட்ச்மேன காப்பாத்திருவான் அப்புறம் அந்த குரங்கு பைய நேர கிறிஸ்டல் இருக்கிற ரூமுக்கு போய் அலேக அந்த கிறிஸ்டல் எடுக்க போவான் சுத்தி சாக்கடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால அவனால ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப நம்ம பெண் அத பார்த்துட்டு அட முட்டா பைலே குரங்கு பைலேன்னு குரோமோஸ்டோனா மாதிரி அவனை போய் காப்பாத்துவான் குரோமோஸ்டோனாலேயே தாங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு எலக்ட்ரிக் பவர் அப்புறம் பெண் அப்படி இப்படின்னு முக்கு முக்கி எப்படியோ அந்த கிறிஸ்டல் எடுத்துருவான் அப்படி எடுத்தோடனே அங்க எல்லா இடமும் பவர்

அந்த விஷயத்துல நான் ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன் இனிமேட் அப்படி நடக்க மாட்டேன் பொட்டிய குடுனியாப்பா டேய் 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 உன் பேச்சில ஏதோ பொய் தெரியுதேப்பா பொய்யாலன்னு காண்டாயி பெண்ண அடிக்க வருவான் பெண்ண அந்த பொட்டிய தூக்கி போட்டு அவன் ஒரே அடி நீ எல்லாம் ராஜாவா இருக்க தகுதியே இல்லப்பா போடா மண்டு மண்டு நான் ஒண்ணே ராஜா எல்லாம் கிடையாது அதெல்லாம் நான் விட்டு ரீல் ஆக்சுவலா இது ஒரு இன்டர் கேலக்டிக் கம்யூனிகேஷன் சென்டர் ஹைபிரிட்ஸ் எல்லாம் சேர்ந்து எர்த் அட்டாக் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க இல்ல அவங்க எர்த் அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த இடத்து வழியாதான் சிக்னல் அனுப்பி ஹெல்ப் கேட்பாங்க அதுக்கு இந்த இடத்துக்கு பவர் பவர் இந்த கிறிஸ்டல் அத தூக்கிட்டோம்னா ஹைபிரிட் ஈஸியா உள்ள வந்துருவான்ல அதனாலதான் இந்த மூதேவி இந்த வேலையை பாத்துருக்கும் பெண் ஒரு பக்கம் அடிக்க அவன் ஒரு பக்கம் அடிக்க கட்சியில வாட்சை யூஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவான் ஆனா விடாம மூதேவி வெப்ப விட்டு சுத்து சுத்துனு சுத்தி பெண் அடிச்சு போட்டு அந்த பாக்ஸை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடிடுவான் போற வழியில கெவினு பூமர்ல முட்டை விட்டுட்டு இருப்பான் பெண் என்கேன்னு கேட்டதுக்கு ஆ வர்றான் வர்றான் வேகவேகமா வேகமா கிளம்பிடுவான் அப்புறம் நேரா ஜம்ப் அடிச்சு ஜம்ப் அடிச்சு அவங்க வந்து ஷிப்ல வேக வேகமா ஏறுவான் பெண் வந்து தடுத்து கெவினும் பெண் என்கேன்னு கேப்பா என்ன அவ வெளியில செக்யூரிட்டி இருந்தால இவனும் என்ன என்னென்னமோ சமாளிக்க யோசிப்பான் அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல இனி எதுக்கு சமாளிக்கணும்னு அவளை ஒரே மிதி அட்டாக் பண்ண போவா அதுக்குள்ள கெவினும் பெண்ணும் வந்து தடுத்துருவாங்க அவன் வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் இல்ல அப்புறம் நம்ம எப்படி எடுத்துக்கு போறதுன்னு அதெல்லாம் ஒருத்தர் கொடுப்பாருன்னு அந்த வாட்ச்மேன சொல்லுவான் ஏன்னா பெண்ண அவரோட உயிரை காப்பாத்தனால அந்த டைம் அவன் நிறைய மேற்ற சொல்லியிருப்பான் அது மட்டும் இல்லாம அந்த குரங்கு பைய டிஎன்ஏ எலியனை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு கேரக்டா அந்த ஆசிட் விடுறத பத்தி சொன்னான்ல அப்பவே பெண்ணுக்கு டவுட் ஆயிருச்சு வாட்ச்மேன் சொன்ன உடனே கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆனா அவன் கிறிஸ்டல் ஆட்டைய போட்டு போயிட்டானே யாப்பா